நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேரம் அந்த பிரம்மத்தோட தான் தூங்கிட்டு இருந்தார். நான் இப்ப எழுப்பிறேன், எழுப்பினா புலன்களை எழுப்பி விடுறேன்னு அர்த்தம். அப்ப புலன் எழுந்த உடனே தூங்கிட்டு இருக்கிறவரிடத்திலேருந்து வாங்கி கொண்டு வந்துடுறாரு. அவரோட தான் தூங்கி கொண்டிருந்தார். இதை கௌஷீதிக்கு உபநிஷத்து சொல்றது பிராசாத கட்டுவாங்க நியாயம்னு சொல்லுவா. நான் இப்ப இங்க உட்காந்துருக்கேன், எதுல உட்காந்துருக்கேன், மணையில. மணையிலையா? மேடையில. மரம் மேடையில. மரம் மேடையிலையா? பூமியில. மேடையில. அதுக்கப்புறம் மாடியில். அதுக்கப்புறம் கீழே. இப்ப இதுல எதுனா உட்காந்துருக்கேன், பூமியில உட்காந்துருக்கேன்னா, முதல் மாடியில உட்கார்ந்துருக்கிறேன்னா, மர மேடையில உட்காந்துருக்கேன்னா, அதுக்கு மேல மணையில உட்காந்துருக்கேன்னா, எல்லாத்துலையும் தான். அதே போல ஜீவாத்மா தூங்குறார் தூங்குறார்னா எதில் தூங்குகிறார்? புரியத்ததுன்னு ஒரு நாடி, முதல்ல சொன்னேன் சுஷும்னான்னு ஒரு நாடி, அதன் மூலமாக தான் அர்ச்சராதி மார்க்கத்தில் போக முடியுங்கிறத பார்த்துட்டோம். இது புரியத்ததுங்கிற நாடி. அந்த நாடி புரியத்த புற பட்டணம், புறம் புறம்னு சொல்லி இந்த புறம் அந்த புறம் நகர் சொல்கிற மொழியும், அதை போல இந்த ஜீவனுடைய அந்த ஹிருதயமே ஒரு புறம். புரித்தத் அந்த புறத்திலேருந்து ஓடிட்டு இருக்க ஒரு நாடி. அந்த புரியத்தத் நாடியில் வந்து படுத்துட்டு வருவார். அத்தோட அந்த புரியத்தத் நாடியோடு சேர்ந்து பகவானிடத்தில் சயனிக்கிறார். அதனால தான் நான் மறுநாள் காற்றால் எழுந்திருக்கிறச்சே புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கணும். களைப்பெல்லாம் நீங்கி போடுறது. இப்போது கை தொலைபேசி வச்சுன்னு பேசிகிட்டு இருக்கோம், அது அப்படியே இறங்கும். 100, 90, 80, 35, 25, 15 சகப்பா காட்டி சீக்கிரம் போடுறியா இல்லையா சொன்ன உடனே அப்படி உடனே எல்லாரும் தேட ஆரம்பிச்சுடுவோம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இது சுருகணப்பு அப்படி அதோ இருக்கும் அப்படின்னு அது போய் போட்டோம். போட்ட உடனே பார்த்தா சகப்பு அப்படி பச்சையாக இருக்குது, கிடுகிடுன்னு இப்படி போயிட்டு வர ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் நாள் ஆன உடனே அதுலேருந்து எல்லாத்தையும் இது வாங்கிடும், முடிஞ்சு போச்சு, எடுத்துன்னு வந்துடுறோம். இது புரிஞ்சுது. அப்போ ஏதோ ஒன்றில் சொருகினோம், அதுலேருந்து சக்தி வந்தது. நான் நாள் முழுக்க வேலை செய்கிறேன், கார்த்தால் எழுந்திருக்கிறச்சே 100 இருக்கேன், மத்தியானம் ஆச்சு 50, சாயங்காலம் ஆச்சு 25, ராத்திரி ஆச்சு முடியல, தத்தவிக்கிறது அதுன்னு அப்படியே சத்தம் போடுறது, முடிய போகிறது முடிய போகிறதுங்கிறது. அதை போல் இதுவும் இப்போ நாழியாச்சு, சக்தி ஒன்றும் இல்லை, எங்கே தூங்கலாம், படுக்கை எங்கே கிடைக்கும், இப்போ படுத்து நோடுறான். என்ன படுக்கை இருக்கட்டும், மெட்டை இருக்கட்டும், மாடி இருக்கட்டும், கவலைப்படுறதில்ல. ஒரு மூலை அது ராத்திரி 12-1 மணி ஆச்சு, ஒரு மூலையில் வெறும் நாற்காலி கிடைச்சா கூட அங்கே கூட முடங்கிடுறான் இல்லையா. அது முடங்கிறது காரணம் அவசர கதியில் இந்த ஆத்மா போய் பரமாத்மாவோட ஒன்றி ஆகணும், ஒன்றி அதுங்கிட்டேந்து வேண்டிய சக்தியெல்லாம் எடுத்துண்டாகணும். இல்லைன்னா சக்தி இழந்து போனவன் மறுநாள் காத்தால் எப்படி சக்தி பெறுகிறான்? எங்கிருந்தோ சக்தி வரணுமே. தூங்கினா சக்தி வருமானால், தூங்கினா சக்தி வருமானால் ஆத்மா இரவு பொழுதுல பிரம்மத்தோட ஒன்றி தூங்கணும். அங்கே தான் போயிருந்தார். இவர் தூங்கும்போது எங்கு போய் ஒன்றுகிறானோ அத பிரம்மம்னு தெரிஞ்சுகொள்னு சொன்னார் இவர். அஜாத சத்ரு கடைசியில் சூரியனை விட்டார், சந்திரனை விட்டார், வாயுவை விட்டார், அக்னியை விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார், ஆத்மாவையும் விட்டுட்டார். இந்த ஆத்மா தூங்கறச்சே யாரிடத்தில் போய் உறங்குகிறானோ, எவனிடத்திலிருந்து இந்திரியங்களுக்கு சுகங்களை எல்லாம் பெறுகிறானோ அவனே பிரம்மம் புரிந்து கொள்வாய். அதைத்தான் இந்த தூங்குறதை வச்சு சொன்னேன். இவர் தூங்கிட்டு இருக்கிறச்சே இவருடைய ஆத்மா எங்கே இருக்கும்? ஆத்மா இங்கே தான் இருக்கும், கனவு உலகத்துக்கு போகவே போகாது. ஏன்னா இந்த படுத்துட்டு இருக்கிற சரீரத்துக்குள்ளே தான் ஹிருதயம் இருக்குது, அந்த ஹிருதயத்துக்குள்ளே தான் பரமாத்மா இருக்கார், அந்த ஹிருதயத்துக்குள்ளே தான் பக்கத்தில் ஜீவாத்மா இருக்கார், அங்கே தான் அவர் பரமாத்மாவோட ஓட்டின்னு இருக்கார். நாம் ஏன் தப்பாக இந்த ஜீவாத்மா அந்த கனவு உடம்பில் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. அது கனவு உடம்புக்கு போனால் கனவு முடிகிற வரைக்கும் இவர் எழுப்ப முடியாது. ஆத்மா அங்கே போயிருந்துன்னு வச்சு இவரை தட்டின்ண்டே இருக்க வேண்டியதான், இவர் எப்படி எழுந்திருப்பார்? இங்கே சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கவே தான் இவரை தட்டினா எழுந்திருக்கிறார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இங்கே தான் ஏதும் இருக்கும். அப்போ அங்கே போயிருக்கேன்னால் இவனுடைய தர்மபூத ஜானம் அங்கே போகும். சாமி இத்தனை இப்படி ஒன்று சொல்லவே இல்லையே, ஏதோ புதுசாக ஒன்று சொல்கிறீரே. தர்மபூத ஜானம்னா என்னது? விளக்கு. விளக்கு அங்கே தான் இருக்குது, வெளிச்சம் இங்கே இருக்கா இல்லையா? என் புதுசாக தெரியுது. சாமி விளக்கு இங்கேவே இல்லை, அங்கே தானே இருக்குன்னா அந்த விளக்கினுடைய வெளிச்சம் இது வரைக்கும் வருதோ இல்லையோ? அதை போல் ஆத்மாங்கிறத விளக்காக வச்சுருந்தோ அவருக்கு இருக்கிற ஞானம் தர்மபூத ஜானம், தர்ம ஜானம். அந்த ஞானம்தான் வெளிச்ச மாட்டோம். ஜீவன் ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த உடம்பு முழுக்க அவருடைய ஞானம் பிரசரிக்கும். ஒரு இடத்துல தான் ஆத்மா இருக்கா, ஆனால் உடம்புல எங்கே தொட்டாலும் வெட்டினாலும் வலிக்கிறது. புட்டுங்கோ வலிக்கிறது, கத்தியத்துக்கு கீறுங்கோ உடனே ரத்தம் வருது வலிக்கிறது, காலில் ஓங்கி அடிங்கோ வலிக்கிறது. நம்ம ஆத்மா இவ்வளவு சின்னவராக ஒரு இடத்துல இருப்பார்னா அப்போ ஹிருதயத்தை வெட்டினா மட்டும்தான் வலிக்கணும். எதுக்கு உடம்பு முழுக்க வெட்டினா வலிக்கிறதுன்னா அவர் அங்கே மட்டும்தான் இருக்கார். ஆனால் அவருடைய தர்மபூத ஞானம், ஞானம் சரீரம் முழுக்க பரவிருக்கு. ஆத்மா ரொம்ப சின்னவர், சூக்ஷ்மம், அணு. ஆனால் ஆத்மாவனுடைய ஞானம் எல்லா இடத்துலையும் வெறிஞ்சிருக்கு. இதில் பரமாத்மாவுக்கு வித்தியாசம், பரமாத்மாவே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பார்.
ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிக்க முடியாது. அவர் ரொம்ப சின்னவர், அளவில் சிறியவர். ஆனால் ஆத்மா அவனுடைய ஒளி, ஆத்மா அவனுடைய ஞானம் வியாபிக்கும். விளக்கு எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஆனால் விளக்கின் வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனால் பரமாத்மா அவரே எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறார். அதைத்தான் அந்த பகிஷத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு சொல்லும். உள்ளும் புறமும் அனைத்தையும் வியாபிக்கிறார். அவர் தன் ஒளியால் வியாபிக்க வேண்டாம், அறிவால் வியாபிக்க வேண்டாம், அவரே மொத்த இடத்துலையும் வியாபிக்கிறார். அப்படின்னா இங்கே இப்போ யார் இருக்கான்னு என்ன சொல்லணும்? நன்னா படித்தவனாக இருந்தால் கிடுகிடுகிடுன்னு இங்கே எத்தனை பேர் இருக்கான்னு தேடவே மாட்டான். ரொம்ப சுலபமாக பதில் சொல்லிடுவான், பிரம்மம் இருக்கிறதுன்னு முடிச்சுடுவான். இங்கே யார் இருக்காங்க சுவாமி? நாங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், என்ன பிரம்மம் இருக்கார்? ஆமாம், உட்காந்துருக்கிற இத்தனை பேருக்குள்ளே அவர் தான் உட்காந்துருக்கார், அதனால தான் அவர் தான் இருக்காருன்னு சொன்னேன். இப்போ உனக்குள்ளே அவர் தான் இருக்கார், எனக்குள்ளே அவர் தான் இருக்கார். அப்போ இங்கே என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் பிரம்மம் இருக்கிறது. சரி, பிரம்மம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அப்போ தான் சொல்லணும் இத்தனை ஜீவாத்மாக்களோட கூடி இருக்குன்னு. அதனால் இங்கே யார் இருக்கான்னு கேட்டால் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பிரம்மம் இருக்காருன்னு சொல்லிட்டோம். பிரம்மம் இங்கே எப்படி இருக்கார்னால் என்னோட கூடினவராக இருக்கார், நாற்காலியோட கூடினவராக இருக்கார், அண்ணாநகரத்தில் உட்காண்டிருக்கிறதா இருக்கார், ஆறாவது தெருவில் உட்காண்டிருக்கிறதா இருக்கார். இதே இப்போ ஏழாவது தெருக்கு ஒருத்தர் போனான்னா அதே கதை சொல்லுவோம், இங்கே பிரம்மம் இருக்கிறார், அண்ணாநகரத்தோடு கூடினவராக இருக்கார், ஏழாவது தெருவில் இருக்கிறவராக இருக்கார். எங்கே போனாலும் சொல்லப்போம், தில்லியில் இருக்கிறவராக இருக்கார், மும்பையில் இருக்கிறவராக இருக்கார், எல்லா இடத்துலையும் ஏக காலத்தில் அனைத்து இடத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. ஆக உனக்கு நீ ஜீவாத்மா சின்னதாக தான் இருக்க, ஆனால் இதனுடைய ஞானம் ஓடுறது. அதுதான் கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாய பிரவேசம்னு சொல்கிறாலும் இல்லையோ, ஆத்மா போகாது. ஆதிசங்கர பகவத் பாதர் பண்ணார், தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சரீரத்துக்குள்ளே பூந்து போய் பார்த்து வந்தாரோ இல்லையோ, ஆத்மா போகாது. ஆத்மா அவனுடைய தர்மபூத ஞானந்தான் போகும். அது எத்தனை 50 சரீரத்துக்கு போகும். சௌகரியனும் தருந்தார் அவருக்கு, வெளியிலலாம் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாம் தொந்தரவாக இருக்க போகிறது அப்படின்னு ஒரு நதிக்குள்ளே போய் உட்காந்துட்டான். பெரியா ஓ ஆறு ஓடிந்துது, அதுக்குள்ளே போய் கீழே உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தார். என்னமோ ஒரு நிமிஷம் கண்ணை திறந்தார், ஒரு பெரிய மீன் 50 குட்டிகளை போட்டு சுற்றி சுற்றி விளையாடிடுது. பார்த்தவருக்கு திடீர்னு தோணி போச்சு, ஏன்னா ஒன்றுமில்லாத மீன் 50 குழந்தைகளோட விளையாடுறது, நான் எப்பேற்பட்ட ரிஷி, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காது இருக்கணும் அப்படின்னு சட்டுன்னு நதியிலே வெளியில் வந்தார். இதனால் நதியில் போக்காண்டுக்காகலாம் தவம் வந்துடாது. எங்கிருந்தாலும் தபஸ் பண்ணலாம், எங்கிருந்தாலும் ஆசை வரலாம், ரெண்டுமே நடக்கலாம். வெளியில் வந்தார், தேசத்துக்கு மன்னவன் மாந்தாத்தான்னு ஆண்டுன் இருந்தான். நேரம் மாந்தாத்தாட்ட போனார், உனக்கு 50 பெண்களாமே 50 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மாந்தாத்தாவுக்கு 50 பேர், 50 பெண்களையும் இவர் ஒத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இல்லைன்னா சபிச்சுட்டார்னா, பயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆனால் ரொம்ப நன்னா வச்சுன்னு இருக்கார் கணவன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். 50 மாளிகை, 50 ஊர், 50 வேலைக்காரன், 50 பெருமாள், 50 எல்லாம் எல்லாம், 50 கட்டு, 50 மெத்தை, 50 எல்லாம், 50. ராஜா பார்த்தார், நம்ம பொண்களெல்லாம் மாப்பிள்ளை நன்னா வச்சுக்கிறாரா பார்ப்போம். மூத்த பொண்ணு வீட்டுக்கு வந்தார், 2 நாள் தங்கினார், சௌக்கியமாக இருக்கா, திருப்தியாக இருக்கா, எப்பவும் சிரிச்சுட்டுருக்கா. சரி சரி, இவன் நன்னா இருக்கா, 49 பேர் அழப்போகிறான் தெரிஞ்சுட்டாரு. ஏன்னா இவன் சிரிச்சுட்டுருக்கானா அப்போ மற்ற பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிருப்போம். கிளம்புறச்சே அந்த பொண்ணு சொன்னால், எனக்கு எல்லாம் திருப்தியாக இருக்குது, ஒரே ஒரு கவலை, என் கணவன் இந்த வீட்டை விட்டு தங்க வீட்டுக்கு போகிறதே இல்லை, அதுதான் எனக்கு ஒரே வருத்தம். அவள்லாம் என்ன கஷ்டப்படுறாளோ, சரி சரி அது என்ன புலம்புறான்னு பார்ப்போம். அடுத்த வீட்டுக்கு போனார், சந்தோஷமாக இருக்கான். 2 தங்கை சிரிச்சுருக்கான், நன்னா சாப்பிட்றான், நன்னா தூங்குறான். கிளம்ப போகிற சமயத்துக்கு பெண்ணே, கணவன் நன்னா வச்சுருக்காரோ, ரொம்ப நன்னா வச்சுருக்கார், ஒரே ஒரு குறை, என்னை விட்டுட்டு அக்கா தங்கைகள் வீட்டுக்கு அவர் போகிறதே இல்லைன்னா. 38 பொண்ணை கேட்டார், அதையே சொன்னான். 48 பொண்ணை கேட்டார், அதையே சொன்னார். 50 பொண்ணை கேட்டார், அதையே சொன்னார். புரிஞ்சுட்டா மாந்தாதா, இத்தனை வீடு கட்டினதில்லே, இவர் 50 சரீரம் வேற எடுத்துருக்கார் பொழுது, சௌகரியம் 50 உடம்பு எடுத்துட்டு ஒரு ஒரு வீட்டுலையும் ஒரு ஒரு உடம்போடு இருந்திருக்கார். அப்போ அந்த 50 உடம்புக்குள்ளே யார் இருப்பா? ஆத்மா இருக்க முடியாது, அது ஒரு சரீரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆத்மா அவனுடைய ஞானம்தான் இத்தனை இடத்துல ஓடுறது. அவ்வளவு ஞானம் உடையவர் ஜீவாத்மா. ஆனால் தேவையில்லாததுக்கு இவர் 50 உடம்பு எடுத்துட்டா இருக்கும். நான் ஏதோ சுவாமி, எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் ஒரு உடம்போடு நித்தியம் சேவிக்கணும், திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணி சேவிக்கணும், கும்பகோணத்திலிருந்து எல்லா உற்சவத்திலையும் அன்வைக்கணும், அப்போவே பத்ரிகாசிரமத்திலையும் இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரி அங்கேயும் இருந்துடணும், முக்திநாத்திலிருந்து அங்கேயும் ஒரு இது நன்னாருக்கும். அப்போ 108 சரீரம் எடுத்துட்டு 108 ஊரில் இருந்துட்டு 108 பெருமாள் கைங்கிரமணம்னா உண்மை, அதை விட்டுட்டு 50 பெண்களை கல்யாணம் பண்ணால், 50 வீடு கட்டிட்டு 50 சரீரத்தோடு இருந்தால் இந்த ஆபாசத்துக்கு இது வேறையா இருக்கும், இது எடுத்துகிட்டே இருக்க வேண்டாம், இது பெரிய ரிஷி, அவரே இதை போல் தப்பு பண்ணிட்டார். நாம்பளும் இந்த மாதிரி திருமேனியை வேண்டலாம்,
ஆதிசேஷன் இருக்காரு. பகவான் நடக்கிறார், மழை பெஞ்சதுன்னா கொடையாக வந்துடுறார், ஆமரணம்னா சிங்காதனமாக இருக்கார், நடக்கணும்னா பாதுகையாக வந்துடுறார், சயனிச்சுக்கணும்னா படுக்கையாடுறார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறவடியாம், நீழ்கடல் நின்னும் புனையாம். எத்தனை திருமேன் அதெல்லாம் வேண்டியதுக்கு, தொண்டு புரிவதற்கு எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கணும். கண்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இது வேற வேணுமா? ஆக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஜீவாத்மா தூங்கும் போது இதுக்குள்ளே தான் இருப்பார், ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கிற பரமாத்மாவோடே ஒன்றி தூங்குகிறார். இவருடைய புலன்கள் அத்தனை அடங்கி அவரிடத்தில் இருக்கே, யாரோட ஒன்றுகிறாரோ அது பிரம்மம், யாரிடத்திலேருந்து சக்தி பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர்தான் பிரம்மம். ஏதத் புருஷா ஸ்வபிதி நாம தத் கிரகீத ஏவ பிராணோ பவதி. கிரகீதா கிரகீதா வாக் கிரகீதம் சக்ஷு கிரகீதம் சோத்ரகம் கிரகீதம் மன. அப்போ காரணாவஸ்தையோட அத்தனை பேரோடையும் சேர்ந்து காரணமாகவும் இருக்கிறார், சேத்தனாச்சேதனங்களோட சேர்ந்து காரியமாகவும் இருக்கிறார். இப்படி சொப்பன சரீரத்துக்குள்ளே ஊன்றிருக்கார். இது சொப்பனம் பார்க்கச்சே, சொப்பனம் பார்க்கறதுல அடுத்த நிலை ஆழ்நிலை உறக்க நிலை. அந்த நிலையிலே மனமும் வேலை செய்யும். அப்போ மனமும் அடங்கி புலன்களும் அடங்கி அவரோடு சேர்க்கிறார். ஒன்றுக்கு சுவாப தசைன்னு பேர், மற்றதுக்கு சுஷுப்தி தசைன்னு பேர். சுஷுப்தி தசையில் கூட ஒன்று முடிச்சுருக்கும், மனம் அடங்கிடும், புலன்கள் அடங்கிடும், ஆத்ம ஞானம் அடங்கவே அடங்காது. ஏன்னா மனசு தான் அடங்கும்னு சொன்னது வழியே ஞானம் நன்னா முடிச்சுட்டு சொல்லு. ஆத்மாவுடைய ஞானங்கிறது நித்தியம், அது அழியவே அழியாது. ஆனால் மூடப்பெறலாம், ஆத்மா ஞானமயமாக இருப்பார். இப்போ இது ஒளிமயமாக இருக்கா போல, இந்த ஒளியை தடுக்கிறதுக்கு வழி இருக்குப்போ. இது இப்படியே இருக்கும், முன்னாடி ஒரு காகிதத்தை வச்சுட்டா அப்போ ஒளி தடுக்கப்படுமோ இல்லையோ? அப்போ உள்ளே இருக்கிற ஒளி இருக்காது, இருக்குது, ஆனால் அந்த ஒளி வெளியில் வர முடியல, தடுக்கப்பட்டுரு. அதை போல் ஜீவாத்மா அவருக்கு ஞானம் அப்படியே இருந்தாலும் அவர் இந்த சம்சாரம் சரீரங்கிற காகிதம் போட்டு மூடின்னு இருக்கு. அதனால தான் அவர் ஞானம் வெளியில் வரல. இப்போ கர்மங்கள் பாப புண்ணியங்கள் சரீரம் சம்சாரம் இப்படிங்கிற காகிதத்தை விளக்கிட்டோம், ஆத்ம ஞானம் தன்னடைய வெளியில் புறப்படும். அதெல்லாம் அந்த தசையில் புரிந்து கொள்ள வேண்டும். யதா ஊர்ண நாபி தந்துனா உச்சரேத்யதா அக்னேஹ க்ஷுத்ரா விஸ்புலிங்கா வெச்சுரத் ஏவமேவ வசதாத்மனஹ சர்வே பிராணாக சர்வே லோகாக சர்வே தேவாக சர்வாணி பூதானி விச்சரந்தி. இப்போ அந்த பிரம்மம் எப்படி இருக்கும்? ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்ல போகிறார், நன்னா மனசில் வாங்கிக்கும். ஒரு திருஷ்டாந்தம், ஒரு சிலந்திக்கு வச்சு கூடு கட்டப்படும், வாயிலேருந்து ஊர்ணநாபின்னு பேர், அதன் வாயிலேருந்து நூல் நூலாக விடுறது, அப்படியே கூடு கட்டுறது, அந்த கூடு கட்டினத்துக்குள்ளே நன்னா விளையாடுறது, போரும்னு தெரிஞ்சால் மொத்த நூலையும் வாய்க்குள்ளேயே இழுக்கணும். இது ஒரு திருஷ்டாந்தம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறார், நெருப்பு சடசடான்னு பறக்கிறது, அந்த அதுலேருந்து தீப்பொறி பறக்க முடியும், விஷ்பலிங்கம் விஷ்பலிங்கம் சரசரன் இப்படி பறக்கிறது, இப்படி பறக்கிறது, இப்படி பறக்கிறது இல்லையோ? இந்த ரெண்டுத்துக்கும் எதுக்கு திட்டாந்தம் சொல்லியிருக்காருனால், ஒன்று அனைத்தும் ஒரு இடத்துல லயிக்கிறதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு, இன்னொன்று அனைத்தும் ஒரு இடத்துலேருந்து பிறக்கிறதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு நெருப்பெரியச்சே தீப்பொறி பறக்கிறாப்புல தான் பிரம்மத்திடத்திலேருந்து நாம் இத்தனை பேரும் உருவாகியிருக்கோம். அடுத்தது எப்படி ஒரு ஊர்ணநாபி ஒரு சிலந்தி பூச்சினுடைய வாய்ப்புள்ள மொத்த நூல் உள்ளப்படுமோ, அதை போல தான் நாம் அத்தனையும் பிரம்மத்திடத்தில் போய் லயிச்சுடுறோங்கிற. அப்போ அவரிடத்திலிருந்து பிறந்து அவரிடத்திலே லயிப்பது இது ஜீவாத்ம வர்க்கம் அசித் வர்க்கம். இது இத்தனையும் பிரம்மத்திடத்திலிருந்தான் புறப்படுகிறது. அந்த நித்திய நிருபாதிகமான சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. தஸ்ய உபனிஷத் சத்தியஸ்த சத்தியமிதி பிராணாவை சத்தியம் தேஷாமேவ சத்தியம். இந்த ஜீவனை சத்தியம்னு சொல்கிறோம், பரமாத்மாவை சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லுகிறோம். மழான அர்த்தம் சொல்கிறார், ஜீவன சத்தியம் பரமாத்மாவை சத்தியஸ்த சத்தியம். சத்தியம்னு சொன்னாலே மாறாதவர், சத்தியஸ்த சத்தியம் மாறவே மாறாதவர் சொல்லுவோம் இல்லையோ? அவர் எப்படி இருக்கார்? உண்மை பேசுவார். அவன் அப்பப்போ பொய் பேசிக்கிறோம் இல்லையோ? உண்மை பேசிப்பார்னாலே ஒன்று ரெண்டு ஒத்துக்கலாம்னு அர்த்தம், ஆனால் உண்மையை தவிர மற்றொன்று பேச மாட்டார் அப்படின்னு சொன்னால் உண்மையே பேசுவார்னு அர்த்தம் இல்லையோ? அதை போல் இங்கே சொல்கிறது, ஜீவாத்மா சத்தியம் பரமாத்மா சத்தியஸ்த சத்தியம். இப்போ நன்னா புரிஞ்சுக்கணுங்க, மூணு பொருள்கள் தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையோ, பரமாத்மா ஈஸ்வரன் ஜீவாத்மா ஜடப்பொருள். இந்த மூணுத்துக்கு வித்தியாசம் சொல்லணும்னா, ஜடப்பொருள் ஸ்வரூபத்தில் மாறிக்கொண்டே இருக்கும், ஒன்று இந்த மாலை மாறிண்டே இருக்கும், விளக்கு மாறிண்டே இருக்கும், இந்த தோல் சுருங்கிகிட்டே இருக்கும், எதுவானா மாறிண்டே இருக்கும். இந்த புஸ்தகம் போன வருஷம் சொன்னதுலேயே இந்த வருஷம் ஒன்று ஜீர்ணமாயிட்டே இருக்கும், இன்னும் பத்து வருஷம் மாறி போச்சு நிற்குமானே தெரியாது, என்ன எழுதி வச்சிருந்தாலும் காணப்போகுது, கண்ணு மங்கிண்டே போகுது, காது மங்கிண்டே போகுது, ஒன்று கேட்கல. அப்போ இதெல்லாம் ஜீரணமாயிண்டே போகிறது இல்லையோ? ஸ்வரூபமே மாறிண்டே இருக்குது. மண் குடம் குடம் உருவாக்கலாம், உடைச்சா மண்ணாக போடும், அப்போ அதனுடைய ஸ்வரூபமே மாறுறது. இப்போ அப்போ எப்பவும் எதிலும் மாறிண்டே இருக்கிறது அசித்து ஜடப்பொருள்.
ஆனால் ஜீவாத்மா இருக்காரு, அவர்கிட்ட எப்பவும் எல்லாம் மாறாது. அவர் மாறாதவர், ஆத்மஸ்வரூபங்கிறது மாறாது. ஆனால் ஒன்று மாறுறது, நம்மகிட்டே ஒன்று மாறுறது. இப்போ எது மாறலை எது மாறுறதுன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. நம்ம மாறாமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க யோசிக்க உங்களுக்கே புரிஞ்சுப்படும். ஒன்றும் கட்டமே இல்லை இதெல்லாம். இப்போ நம்மகிட்ட எது மாறாத இருக்குது, எல்லாமே மாறுறதே சாமி. இதான் மாறாத இருக்கோ இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மாறாத செல்வந்தனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் உருண்டோடிடும் செல்வம் ஏனோ மாறிண்டே இருக்குப்போ. மாறாத தேக ஆரோக்கியத்தோடு அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம். நேற்றுக்கு இருந்தாப்பில் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்தாப்பில் நாளைக்கு இல்லை. நேற்றுக்கு தலைவலிக்கிறது, இன்றைக்கி முழங்கால் வலிக்கிறது, நாளைக்கு முதுகு வலிக்கிறது, எதுவோ மாறின்னு இருக்குது. ஒன்றுமே மாறணும் இல்லை, இல்லை மாறாமல் இருக்குது. நான் சின்ன வயசு, அந்த வயசில் எனக்கு பாட தெரியாது, படிக்க தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ அதெல்லாம் தெரியாத குழந்தையாக நான் இருந்தேன். அப்புறம் ஒரு பாலை நானே வெறும் அப்படி வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு காலால் அப்படி சுற்றி சுற்றி போய் கீழே விழுந்து முட்டையை உடச்சிருந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஓட்டுறது கற்றுன்னு வந்துட்டேன். அப்போ வண்டி ஓட்டுற சமயம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வாத்தியார்கிட்ட போனேன், பாட்டு பாடுறதுக்கெல்லாம் கற்றுனேன், பாட்டெல்லாம் தெரிஞ்சு போச்சுக்கோ. அது ஒரு 25 வயசுக்கு தான் ஒரு பிடிமானத்துக்கே வந்தது. 25 பாட ஆரம்பிச்சேன்னு இப்போ என்னவா இருக்குது, 50 வயசு வித்வான், சிறந்த பாடகர், இனிமேல் அவர் சங்கீத சாம்ராட் என்ன பேர் வச்சாச்சு.